சுதந்திர இந்தியாவின் முதல் அமைச்சரவையில் வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சராக இருந்தவரும் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனருமான ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பிறந்த நாள் விழாவை ஒட்டி தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் உள்ள ஷியாம பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, பிரதமர் நரேந்திர மோடி, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல், நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாட்டின் வளர்ச்சியில் ஷியாம பிரசாத் முகர்ஜியின் பங்களிப்பு அளப்பரியது என்று தெரிவித்துள்ளார். வணிகம் மற்றும் தொழில்துறையில் தேசத்தின் வளர்ச்சிக்காக அவர் ஆற்றிய பணிகளை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார். இதுகுறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் தனித்துவமான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரராக திகழ்ந்தவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்றும் தேச கட்டுமானத்தில் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதுதான் அரசின் அடிப்படையான நோக்கம் என்று அவர் நம்பியதாக குறிப்பிட்டுள்ளார். அவரது தத்துவங்கள் கொள்கைகள் எப்போதும் நம்மை வழிநடத்தும் என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாரதிய ஜனசங்கத்தை நிறுவி சிறந்த கல்வியாளராக வாழ்ந்தவர் ஷியாம பிரசாத் முகர்ஜி என்றும் ஜம்மு காஷ்மீரை பாரதத்தோடு இணைத்து நவீன இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் அயராது பாடுபட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது பிறந்த நாளில் வணங்கி மரியாதை செலுத்துவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.